இதுதான் கோவையிலைப்பு. இப்படி தான் இருக்கும் கோவையிலைப்பு. இதுதான் முசு முசுக்கை இலைப்பு. எல்லோ கலரில் இருக்கும் முசு முசுக்கை இலை. இப்படி சொரசொரப்பாக இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் முசு முசுக்கை இலை. இது ஒரு கொடி, கொடி இப்படி படர்ந்துருக்கும் செடியில் மேலெலாம் இருக்கும். பாருங்கள் பூ நிறையா பூத்துருக்கு. முசு முசுக்கை இலையை கொஞ்சம் பறிச்சுக்குவோம். பூ இது மணத்தக்காளி கீரை, இதை கொஞ்சம் பறிச்சுக்குவோம். கீரை முருகைக்கீரையை கொஞ்சம் பறிச்சுக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இது குப்பைக்கீரை, இதை கொஞ்சம் பறிச்சுக்குவோம். முக்கிரட்டை கீரை, இது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் கொடியாட்டம் இருக்கும். இதுவும் இதை பறிச்சுக்குவோம். வாங்க இன்றைக்கி கடம்பு சீரை தண்ணி சாருக்கு சூப் செய்ய போகிறோம். அதை தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா ஒன்று, மிளகு, சீரகம், தேங்காய். கீரையை பறிச்சுட்டு வந்தோன்னா அது அப்படியே இருக்குது, அதை கழுவி வச்சுருக்கிறேன் நான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதாவது தண்ணியை ஊற்றிக்கலாம். கழுவி வச்சுக்க கீரையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு ஏறு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பூண்டை ஒரு தட்டு தட்டிக்கலாம். அதே போல் மிளகு சீரகத்தையும் ஒரு தட்டை தட்டிக்கலாம். மிளகு சீரம் போட்டுக்கலாம். தீ வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கீரை நல்லா வந்துட்டு இப்போ தேங்காவை போடுவோம். ரெடி ஆகிடுச்சி. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கீரையை சூப்பாகவும் குடிக்கலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். அதுதான் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நல்லா சலம்ப தண்ணியாக போட்டு சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பெல்லாம் ஊறுகாய், இதுமாதிரி உள்ளக்கிழங்கு கறி, பச்சடி, ஊறுகாய் இதே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளம்பு தண்ணி சாரு எல்லா மூலிகைகளும் நிறைஞ்சதாக இருக்குது. அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சூப்பர்.